அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது ஐபிஎல் 2023 ஆண்டு சுற்றுப்பாடுகளின் 12வது போட்டியாக சிஎஸ்கே மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டியானது மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய சொந்த மைதானமான வான்கடை மைதானத்திலேயே நடைபெறவுள்ளது. இந்த போட்டியிலே எந்த அணியினர் வெற்றி பெறுவதற்குரிய அதிகளவான வாய்ப்புகள் காணப்படுகின்றது என்பது தொடர்பாகவே நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த போட்டியிலே எந்த அணியினர் வெற்றி பெறுவார்கள் என்பதனை ஆய்வு செய்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த இரண்டு அணிகளுடைய கடந்த கால பொறுவர்களும் எவ்வாறான தாக்கத்தினை விளைவிக்கப் போகின்றது என்பதனை நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் கடந்த கால பொறுப்பேற்றிலே இந்த சிஎஸ்கே அணியினரை மிகச்சிறந்த முறையில் இந்த மும்பை இந்தியன்ஸ் அணியினர் தங்களுடைய ஆதிக்கத்துக்குள்ளே வைத்திருக்கின்றார்கள் என்பதனை கடந்த கால புள்ளி விவரங்கள் ஊடாக எம்மால் அறியக்கூடியதாக காணப்படுகிறது. இதற்கமைய பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த மும்பை இந்தியன்ஸ் மற்றும் சிஎஸ்கே ஆகிய இரண்டு அணிகளும் இதுவரை மொத்தமாக 36 போட்டிகளிலே விளையாடியிருக்கின்றார்கள். அந்த 36 போட்டிகளிலே 15 போட்டிகளில் சிஎஸ்கே அணியினர் வெற்றியினையும் 21 போட்டிகளிலே இந்த மும்பை இந்தியன்ஸ் அணியினர் வெற்றியினை பெற்று மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய ஆதிக்கம் உயர்வானதாகவே காணப்பட்டது. இருப்பினும் இந்த 15 போட்டிகளில் சிஎஸ்கே அணியினர் வெற்றியும் 21 போட்டிகளில் இந்த மும்பை இந்தியன்ஸ் அணியினரும் வெற்றி என்பது பெரிதளவான தாக்கத்தினை ஏற்படுத்தாவிட்டாலும் இந்தியாவிலே போட்டிகள் நடைபெறுகின்ற சந்தர்ப்பத்தில் மொத்தமாக இந்த இரண்டு அணிகளும் 29 போட்டிகளிலே இந்தியாவில் விளையாடியிருக்கின்றார்கள். அந்த 29 போட்டிகளிலே 10 போட்டிகளில் சிஎஸ்கே அணியினரும் 19 போட்டிகளில் மும்பை இந்தியன்ஸ் அணியினரும் வெற்றியினை பெற்று இந்திய மண்ணிலே போட்டிகள் நடைபெறுகின்ற சந்தர்ப்பத்தில் இந்த மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய ஆதிக்கம் சிஎஸ்கே அணிக்கு எதிராக மிக ஒரு உயர்வான இடத்தில் அமைந்திருக்கின்றது என்பதனை கடந்த கால புள்ளிவிவரங்களூடாக எம்மால் அறியக்கூடியதாக காணப்பட்டது. இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்திய மண்ணிலே போட்டிகள் நடைபெறுகின்ற சந்தர்ப்பத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய ஆதிக்கம்தான் உயர்வானதாக அமைந்திருப்பதன் காரணமாக இந்த போட்டியிலும் அதனுடைய தாக்கங்கள் அதிகளவாக பிரதிபலிப்பதற்குரிய வாய்ப்புகள் காணப்பட்டது. அது மட்டுமின்றி இந்த இடத்திலே சிஎஸ்கே அணியிற்கு ஒரு ஆறுதலான ஒரு விடயமாக காணப்படுவது என்னவென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த இரண்டு அணிகளும் இறுதியாக 3 வருடங்களில் மட்டும் 6 போட்டிகளிலே விளையாடியிருக்கின்றார்கள். அந்த 6 போட்டிகளிலே இரண்டு அணிகளும் தலா 3-3 வெற்றிகளை பெற்றிருப்பதன் காரணமாக இந்த இரண்டு அணிகளும் சமீப கால பெறுபர்களின் அடிப்படையில் சற்று ஒரு சமபலம் வாய்ந்த ஒரு அணிகளாக காணப்படுவது இந்த இடத்திலே சிஎஸ்கே அணியிற்கு ஒரு சாதகமான தன்மையினையும் அதே போன்று இந்த ஐபிஎல் 2023 ஆண்டு சுற்றுப்பாடுகளிலே மும்பை இந்தியன்ஸ் அணியினர் ஒரு தோல்வியுடனும் இந்த சிஎஸ்கே அணியினர் ஒரு வெற்றியுடனும் இந்த போட்டியிலே களம் இறங்குவதும் சிஎஸ்கே அணியிற்கு ஒரு சாதகமான தன்மையாகவே காணப்பட்டது. அது மட்டுமின்றி இந்த போட்டி நடைபெறுகின்ற மைதானமாக மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய சொந்த மைதானமான வான்கடை மைதானம் காணப்பட்டது. இந்த மைதானத்திலே சிஎஸ்கே அணிக்கு எதிராகவும் மிகச்சிறந்த பெறுபர்களை மும்பை இந்தியன்ஸ் அணியினர் வைத்திருப்பதன் காரணமாக கடந்த கால பெறுபர்கள் முற்று முழுதாக இந்த மும்பை இந்தியன்ஸ் அணியினருக்கு சாதகமாகவே காணப்பட்டது. இருப்பினும் சமீப கால பெறுபர்கள் சற்று ஒரு உயர்வான இடத்தில் இந்த சிஎஸ்கே அணியிற்கு காணப்படுவது இந்த இடத்திலே இந்த போட்டியில் எந்த அணியினர் வெற்றி பெறுவார்கள் என்பதனை எம்மால் 100% உறுதியிட்டு கூற முடியாத ஒரு சூழ்நிலையை தான் அமைத்திருக்கின்றது என்பது எனது கண்ணமாகவும் எனது கணிப்பாகவும் காணப்பட்டது. இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள்.